பெராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். நேச்சுரல் தான் அப்படியே அவரு என்ன பேசுறாங்களோ ஏதோ அதுதானே தவிர இது இந்த டைலாக் பேசணும் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆன் ஸ்கிரிப்ட் ஆன்லனால அது அப்படி அவங்களுக்கு தெரியல எதுவுமே. அதாவது பின்னாடி வந்து லைட்டா என்னடா இவன் ஏதோ பண்றான் அதெல்லாம் உதவாது அப்படின்னு கிண்டல் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்களே வந்து சூப்பரா இருக்கு ஐடியா கொடுக்குறாங்க அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க உள்ள. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியாது. நம்ம நடந்துக்கிற முறையை பார்த்தா நம்ம குழந்தைங்க நடந்துப்பாங்க. ஸோ நான் அதில் கரெக்டாக இருந்தேன்னா என் குழந்தைங்களும் கரெக்டாக இருக்கும்ன்றது தான் என்னோட தார். நான் போயிட்டு குழந்தைகிட்ட நீ இதை பண்ணாத அதை பண்ணாது யார் சொல்கிறதையும் கேட்காது. ஒரு கட்டத்தில் நம்ம மேலே வந்துட்டோன்னா அது வேறு மாதிரி தான் பேசுவாங்கன்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த 1 lakh அடித்து அந்த சில்வர் பட்டன் வாங்கினதுமே மோஸ்ட்லி வராத பேட் கமெண்ட்ஸ். அந்த ஒன்று வரும்போது ரொம்ப நானே போய் சொல்கிறேன் பேசாமல் நிறுத்திடலாமா ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்னும் போது வேலையே இல்லை உன்னை பார்த்தா யோசிக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு பேடாக பேசுகிறாங்க. இன்டெகிலிஸ் பார்க்கலாரு வணக்கம். நான் ரஜிராஜ் தேமான். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து கவி ஜெகன் யூடியூபர் ப்ளஸ் அவங்க ஃபேமிலி தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஆ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. ஏ எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேர் எல்லாரும்? ஓகே சரி. நான் இப்போ உங்ககிட்டருந்து நான் இந்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த யூடியூப் வந்து உங்கள் லைஃப் எப்படி மாற்றிருக்கு? ரொம்பவே நல்லா மாற்றிருக்கு. நிறைய இடத்துல வந்து நம்மளாலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்த காலத்துலேருந்து அப்படியே இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி என்னாலையும் எல்லாம் முடியும் அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்கு. அதுக்கு காரணம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டாக இருந்தவங்ககிட்ட நம்ம இப்போ கேட்டால் தான் உண்டு. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எடுத்தவொடனே நான் கேட்ட முதல் கேள்வி அவங்ககிட்ட வந்து யூடியூப்பை பற்றி கேட்டேன். ஏன்னா அவங்க லைஃபை மாற்றின மொமெண்ட்டு. பட் என் லைஃபை மாற்றின மொமெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்தது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க முதல்ல சொல்லினாங்க. என்ன மாதிரி சப்போர்ட்டாக இருந்தீங்க? ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ்லாம்? இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் பிளான்லாம் கிடையாது. நான் அது பிளான் பண்ணி இப்படி வரணும் அப்படிலாம் கிடையாது. பாப்பாவுக்கு வந்து ஒரு மெமரிஸாக ஆரம்பித்த ஒரு எப்படி சொல்கிறதுனா சேவிங். இப்போ நம்ம சேவ் பண்ணுறதுக்கு மெமரி பத்தாதுல்லவா. இவங்க ஃபுட்டேஜாக இருக்கட்டும், இவங்க பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அதை வந்து ஃபஸ்ட்டு சேனலில் ஒன்று யூடியூப் சேனலில் போட்டால் அதை அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒன்று எப்போ வேண்டுமானாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த யூடியூப். அதில் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு வேஷம் போட்டாங்க, பாரத மாதா. போட்டதில் அது வந்து யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணோம். அது நல்ல வியூஸ் போச்சு. சரி அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கூட இருந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேமராமேனாக கூட சப்போர்ட் பண்ணி சில விஷயங்கள் நிறைய சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு இடத்துல ரீச் ஆனா சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் இருந்திருக்கு. எல்லாருமே வந்து என்ன உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலையா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப குழந்தைங்களெலாம் போடுறீங்க அதெல்லாம் தப்பு, குழந்தைங்க மேலே கண்ணு போட்டுறோம், நீங்களும் வரலாமா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் ஓவராக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ பண்ணக்கூடாதோ அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சது. அப்போ வந்து அவர் சொன்னார் யார் சொல்கிறதையும் கேட்காது. ஒரு கட்டத்தில் நம்ம மேலே வந்துட்டோன்னா அது வேறு மாதிரி தான் பேசுவாங்கன்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த 1 lakh அடித்து அந்த சில்வர் பட்டன் வாங்கினதுமே எல்லோரும் பேசினதுமே மாறிடுச்சு. பரவாயில்ல சூப்பராக பண்ணுறீங்க, இந்த மாதிரி யாரும் சீக்கிரத்தில் ரீச் ஆக முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஓகே நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கு அப்படியே அந்த கரெக்டான ரூட்டில் கரெக்டான ரூட்டில் போயிருக்கீங்க. ஓகே இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சொந்தக்காரங்கெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு டவுனாக இருந்திருக்கும், உங்களுக்குமே ஒரு கட்டத்தில் தோணி இருக்கும்ல என்னடா இது இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி? இதாக இருந்தது ஸ்டார்டிங்கில், அப்படி தானே இருந்தது. சரி என்ன தான் இவங்க வந்து ஒரு கிராமத்துலேருந்து, அதாவது முக்கியமான விஷயம் இதுதான், நம்ம கிராமத்து சைட்லாம் வந்து ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போனாலே வந்து என்னடா இவன் வந்து குழந்தைகளை ஏதோ பண்ணுறான் ஏதோ பண்ணுறான்ட்டு தான் பேச ஆரம்பித்தாங்க. அது அப்படியே ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு ஸ்டாண்ட், ஆனால் நான் யார் சொல்கிறதும் கேட்கலண்ணா. ஏன் இப்போ அடுத்தவங்க சேனல் போய் பார்த்துக்கிட்டு என்னடா இது ஒரு வீடியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு என்ன வருது, நமக்கு என்ன தோணுது அதை செய்வோம், கரெக்டாக செய்வோம். அது வர்றது வரட்டோம்னா அது அப்படியே நம்ம இன்னி வரையும் அதை நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு எல்லாருமே வந்து ஏய் சூப்பராக இருக்குடா, அதாவது பின்னாடி வந்து லைட்டாக என்னடா இவன் ஏதோ பண்ணுறான் அதெல்லாம் உதவாது அப்படின்னு கிண்டல் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களே வந்து சூப்பராக இருக்குது, ஐடியா கொடுக்குறாங்க, அவங்க வந்து இன்வால்வ் ஆகிறாங்க உள்ளே. ஸோ அந்த மாதிரியான மாற்றம் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு முயற்சி எடுக்கும் போது எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க தவிர அதுக்கடுத்து நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னா என்னையும் சேர்த்து மேலே எழுதி அப்படி தான் இருக்குது.
பார்த்துருக்கீங்க நிறையா அனுபவிச்சிருக்கீங்க போல நீங்கள் ரெண்டு பேரும். ஓகே இப்போ நீங்கள்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேசுகிறீங்க, பட் பாப்பா இவங்கெல்லாம் வந்து எப்படி கேமராவில் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களா என்ன மாதிரி? நாங்கள் வந்து அது கேமராக்காக தான் சொல்ல மாட்டோமே, நாங்கள் ரெகுலராக நடக்கிறது தான் எடுக்கிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து அது பெருசாக கேமரா வச்சு வீடியோலாம் எடுக்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் கேஷுவலாக நாங்கள் மூணு பேர் தான் பேசுவோம், அவர் தான் எடுப்பார். ஸோ அப்பா எடுக்கிறதுனால அப்பா என்னவோ பண்ணிட்டுக்கிறாரு அவ்வளோதான், அப்படி தான் தெரியுமே தவிர வீடியோ எடுக்கிறாங்க இதை அப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் நாங்கள் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணுவோம். நேச்சுரல் தான், அப்படியே அவர் என்ன பேசுகிறாங்களோ ஏதோ அதுதானே தவிர இது இந்த டைலாக் பேசணும் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆன் ஸ்கிரிப்ட் ஆன்லனால அது அப்படி அவங்களுக்கு தெரியல எதுவுமே. ஓகே, அதான் கேமராலாம் எடுத்து வச்சு உட்காந்துருக்கோம். இப்போ மற்ற யாராச்சும் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு பதட்டமான நிலையில இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நான் முதல்ல வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கேன். அந்த கேமரா ஃபியர்லாம் உங்களுக்கு இல்லை சுத்தமாக இல்லை. ஓகே, இப்போ குழந்தைங்களை வச்சு பண்ணுவோம். இந்த பேரண்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, குழந்தைகள் வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுறது வந்து ஒரு பயங்கரமாக ஒரு பாசிட்டிவான தாட் நிறைய பேர். ஏன்னா இந்த கட்டத்தில் இந்த மாதிரி ஒன்று வந்து வேணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படி இதெல்லாம் ரொம்ப உங்கள் வீடியோவில் செம்மையாக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நம்ம ஊரில் இந்த பேரண்டிங்கை பற்றி நிறைய பேர் பேசுகிறது நிறையா கருத்து வேறுபாடு இருக்குது. முன்னாடிலாம் கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி கருத்துலாம் இருக்கும், இப்போ நிறையா இருக்குது. ஏன்னா சிலர்லாம் இப்போ சின்ன வயசுலேயே பொண்ணு பசங்களுக்குலாம் வந்து கையில் மொபைல் வந்துருச்சுன்னா பேரண்ட்ஸ் ஆர் டாக்ஸிக், இந்த டாக்ஸிக்ங்கிற ஒரு வேலை சொல்லிடுறாங்க. ஏதாச்சும் நம்ம போய் ஒரு விஷயத்தை சொன்னோம்னா என் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப டாக்ஸிக்ப்பா, நீ அது செய்ய விட மாட்டேங்க இது செய்ய விட மாட்டேங்க அப்படின்றாங்க. பட் அந்த பேரண்டிங்கிற விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியாது, நம்ம நடந்துக்கிற முறையை பார்த்தா நம்ம குழந்தைங்க நடந்துப்பாங்க. ஸோ நான் அதில் கரெக்டாக இருந்தேன்னா என் குழந்தைங்களும் கரெக்டாக இருக்கும்ன்றது தான் என்னோட தார். நான் போயிட்டு குழந்தைகிட்ட நீ இதை பண்ணாத அதை பண்ணாத நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேப்பா இது தப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என் பையனும் சொல்லுவான், ஐயோ நானும் அம்மா பண்ண மாட்டாங்க நானும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவனும் சொல்லுவான். அப்படி வந்ததுதான் எல்லாமே. நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதா இருந்தால் கூட சரி, குழந்தைங்க இருந்தால் பேசவே மாட்டோம், அந்த சண்டை அப்படியே அமைதியாக முடிஞ்சிடும். இது வரைக்கும் எங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் சண்டைலாம் முடிஞ்சதே கிடையாது. சின்னதாக ஏதாவது வாக்குவாதம் வந்தால் கூட குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே சமாளித்து முடிச்சிடுவோம். அவங்களை கேட்டிங்கன்னா அம்மா அப்பா சண்டை போட மாட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க யார் கேட்டாலும். நான் கேட்டுருவேன் இப்போ அடுத்த அடுத்த கேள்வி அதான் கேட்பேன் நான், நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் உடனே கேட்பேன். நான் இப்போ கேட்குறேன், அப்பா அம்மா அப்பா சண்டை போடுவாங்களா? போடுவா. என்ன செய்வாங்க சண்டை போட்டு? எப்படி எப்படி என்ன என்ன சொல்லுங்க. கடைசியில வந்து ரெண்டு பேருமே பேசிட்டே போனா அது அப்படியே லாங்கா போயிட்டே தான் இருக்கும். சரி ஓகே நீங்க சொல்றது ஓகே தான் போது எப்பயுமே வந்து இந்த நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கும்போது நிறைய பேர் சொல்றது என்னன்னா அவங்க அவங்க பேச்சுதாங்க வீட்டுல, நம்ம எல்லாம் வந்து அதுக்கு மேல மறுபேச்செல்லாம் கிடையாது, நம்ம அமைதியா பேர வேண்டியதாங்க அப்படின்னு நிறைய இன்டர்வியூ கப்புள்ஸ் இன்டர்வியூ எல்லாம் பாத்துருக்கிறேன். நீங்க ஆப்போசிட்டா வேற மாதிரி இருக்கிறீங்கல்ல, என்ன என்ன விஷயம்? இல்ல அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவங்க சொல்லும் போது கரெக்டாக அது அந்த டைமுக்கு எனக்கு கரெக்டாக இல்லைன்னா கூட சரி ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அது கரெக்டாக தான் இருக்கும், அது கரெக்டாக இல்லைனாலும் நாங்கள் மாற்றி அமைச்சுக்குவோம் கரெக்டாக, அவ்வளோதான். சரி இப்போ அப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். சரி இவரை பற்றி இவர்கிட்ட பிடித்த விஷயங்கள் என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? பிடித்த விஷயங்கள்னால் நிறைய டைமில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்ன்றது சாதாரண வார்த்தை தான், நம்மளுக்கு வந்து ஒரு பேக் போன்னு சொன்னால் அது அவங்க தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்லாம் கிடையாது, எனக்கு ஒரு அப்பாவா ஒரு ஃப்ரெண்டா ஒரு வெல்விஷராக எனக்கு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கே அதை நான் கரெக்டாக சூஸ் பண்ண மாட்டேன், ஏ எப்படிப்பா அப்படின்னு நான் கேட்பேன். அந்த டைமில் கரெக்டான ஒரு இது சொல்வார். நிறைய டைமில் வந்து அவரை பார்த்து தான் நான் முடிவெடுக்க கற்றுக்குவேன். நிறைய டைமில் எனக்கு பேசவும் தெரியாது, நான் என்ன பேசுறது என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு என்ன மைண்டில் வருது அதை மட்டும் பேசு, ஆனால் நீ பேசுகிற பேச்சை அடுத்தவங்கள அப்படியே போய் டச் பண்ணணும் அப்படின்வாங்க. அப்படிலாம் சொல்லி தான் அது ரொம்ப அது மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் பேசுறது எனக்கு செம மோட்டிவேஷனாக இருந்தது, நான் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது தான் அங்கே போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. நான் நிறைய இடத்துல அதான் சொல்லுவேன், ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் நான் கேட்கறதுனால கூட இப்படி இருக்கணும் என்னோ அப்படின்னு நான் நினைப்பேன். யாருங்க நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்க எல்லாத்தையும், சூப்பர். ஒரு சிங்க பெண்ணாக மாற்றி வச்சுருக்கிறீங்க நீங்கள் அவங்கள, ஆ எழுந்து வா அப்படின்னு. சரி இப்போ உங்ககிட்ட கேள்வி என்ன தெரியுமா, அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட பிடிச்சது உங்களுக்கு என்னது? அது அப்படியே சொன்னதானா, அதாவது என்னதான் ஒரு விஷயங்கள் நடந்தது, அதாவது குடும்பம்னால சண்டைகள் வரும், எல்லாமே இருக்கும், இன்பம் துன்பம் எல்லாமே கடந்த ஒரு கலவை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவங்ககிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா
அந்த விட்டு கொடுத்து போகிறது ஃபஸ்ட்டு என்னதான் ஏமாலே தான் தப்பு இருக்கும், நான் தான் ஆர்கியூ பண்ணி. ஆனாலும் அது லாஸ்ட்லேயே வந்து அப்படியே ஒரு அவங்க இப்போ நான் பேசவே மாட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வச்சுன்னு தான் சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு யார் இது பண்ணும்போது அவங்க தான் அந்த வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என் மேலே தான் மிஸ்டேக் இருக்கும், சரி நானே நாளைக்கு சரி ஓகே நைட் போயிட்டோம் நாளைக்கு வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணலாம்னா அவங்க வந்து இல்லை இது அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்னதான் ஒரு பேசாமல் இருந்தாலும் வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்ககிட்டருந்து இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிக்கணும், அது ஒரு சொல்ல முடியாது அந்த ஒரு அனுபவத்தை. அது சூப்பர்ண்ணா. இந்த யூடியூப்லாம் ஆரம்பித்து இந்த ட்ராவல்னு ஒன்று இருக்குல்ல, ட்ராவல் அப்போ வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் அந்த டயத்தில் நம்மளுக்கு நிறையா வந்து நெகட்டிவ், ஏன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னு தோறும், திடீர்னு நம்மளுக்கு சில நேரங்களில் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு டயத்தில் ஃபீல் பண்ணியிருப்போம். அடுத்து வர வர நம்ம அது பெருசாக தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு டயத்துலலாம் ரொம்ப டவுனாவோ இல்லைனா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிட்டோம் பெருசாக இருக்கிறது தானே சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு இருந்திருக்கு நிறையவே அந்த மாதிரி, மோஸ்ட்லி வராத பேட் கமெண்ட்ஸ். அந்த ஒன்று வரும்போது ரொம்ப நானே போய் சொல்கிறேன், பேசாமல் நிறுத்திடலாமா ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்னும் போது வேலையே இல்லை, உன்னை பார்த்தா யோசிக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு பேடாக பேசுகிறாங்க, நீ அதை விட்டுட்டு உன் வேலையை பாரு அதோட அது வராதுன்னுவாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு யார் சொல்லணுமோ அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒன்றும் இல்லைன்ட்டு, நம்ம எதுக்கு அதை பற்றி வருத்த பண்ணணும், நானும் அதை அப்படியே விட்டுருவேன். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வந்து சொல்லுங்கள் யார் ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்களோ அப்போ தான் நம்ம வளரணும்னா, இதுதான் வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு ப்ராங்க். எத்தனை பேர் வந்து லைக் ஓகே நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து குட் கமெண்ட்ஸ் தான் வரும், பேட் கமெண்ட்ஸ் வரும், ஏன்னா அது மாதிரி கண்டென்ட் தீம் அப்படி தான் நம்மளது சட் தீமே அவ்வளோதான், ஃபேமிலி விளாக் தான் இருக்கிறது தான் நம்மகிட்ட, இருந்தாலும் மோஸ்ட்லி இது பெருசாக எதுவும் இருக்காது இல்லை, இருந்தும் அது மேலே வருதுன்னா அப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக முன்னேறுறோம், நீ அப்படி தான் போகணும் நம்ம ட்ராக்கை தவிர இப்படி வரக்கூடாது, நம்ம அப்போ தான் நம்ம தான் பீக்காக போயிட்டே இருக்கும், செல்ல 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 செல்லுன்னு போவோம். சரி ஓகே நம்ம வளர்ச்சியை வந்து பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே பிடிச்சவங்களாம் வந்துட்டு அந்த வாழ்க்கையில் என்ன வாழ்கிற வாழ்க்கை, அதனால் அதை அப்படியே நம்ம ஜாலியாக எடுத்துக்க வேண்டியதான். அதை சூப்பர்ண்ணா. அண்ணா உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது வந்து அந்த யதார்த்தமான லைஃப் ரொம்ப வந்து அதுக்குன்னு செட் பண்ணி வச்சோ இல்லை அதுக்குன்னு ஒரு மேக்கப் போட்டோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் போவீங்க அதை ஒரு வீடியோவை எடுத்து போடுவீங்க, அதை அவங்க லைஃப்பில் நடக்கிறதா ஒரு யதார்த்தமான ஒரு வீடியோவாக இதை வந்து போட்டால் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு என்னைக்கு தோண ஆரம்பிச்சிச்சு? ஃபஸ்ட் டைமே வந்து நாங்கள் பாப்பா அதை சொன்னோம் பார்த்தீங்கன்னா விஷம் போட்டு, அதுக்கப்புறம் பாப்பா அது போகும்போது நாங்கள் வந்து வேறு ட்ரை பண்ணோம், சரி நம்ம வந்து வீடியோ நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நல்லா போயிட்டு ஃபுட் ரிவ்யூலாம் போட ஆரம்பித்தோம், ஆனால் அதெல்லாம் எதுவும் கை கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரே நாள் தான் நான் செய்கிற வேலையை எடுத்து போட்டோம், அதுதான் நல்லா போச்சு, நீங்கள் பயங்கரமாக வேலை செய்கிறீங்கன்னும் போது அப்போதான் எங்களுக்கே தோணுச்சு, இப்போ நம்மக்கிட்டேயே கண்டென்ட் இருக்குது நம்ம ஏன்ப்பா வெளியே போய் தேடணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணாலுமே ரெகுலராக நாங்கள் இதை தான் பண்ணுறோம் அப்படின்றத காட்ட ஆரம்பித்தோம், நல்லாவே போயிட்டுருக்கு, அதே தான் கண்டினியூ பண்ணுறோம். அதே கிடையாது ஓகே, அந்த யதார்த்தமான லைஃப் இருக்கட்டும், அதுலேருந்து இன்னொன்று என்ன உங்கள் வீடியோவில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், வர்றது அது ஆட்டோமேட்டிக்காக வரும், பட் நம்ம லைஃப்பை நம்ம வந்து ஹாப்பியாக இது பண்ணுவோம், அது வேணும் இது வேணுங்கிறது பெருசாக நம்ம ஆசைப்பட வேண்டாம், நம்ம ஒர்க்கை பண்ணுவோம் நம்மளுக்கு அது தேவைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வருங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெசேஜெல்லாம் எப்படி நீங்கள் ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி தானா? பொதுவாகவே இருக்கும், கால் இருக்கிறவன் செருப்பு காசப்பட்ட மாதிரி, செருப்பு இருக்கிறவன் சைக்கிள் காசப்பட்ட மாதிரி ஆசைன்றது வளர்ந்துட்டே தான் இருக்கும், ஆனால் அது நம்மளால இப்போ வாங்க முடியுமா அதுதான் நம்மளோட சூழ்நிலையை பார்த்து தான் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாக நான் வாங்கிட்டு அதில் கஷ்டப்பட்டு ஐயோ ஏன்டா வாங்கன்னு ஒரு கட்டத்தில் யோசிக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே வந்து இருக்கிறத வச்சு குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்கிறதும் அதுதான், எந்த கையில் இருக்க பொருளை வச்சு அதில் இருக்க ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டாலே குழந்தைங்க அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அது குழந்தைங்களுக்கு சொல்லும் போது நம்மளும் அப்படி தானே இருக்கிற விஷயத்த பார்ப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரும் நம்ம அதை வாங்குற நிலமை அப்போ வாங்கி சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கு லைஃப். ஆனால் உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க யூடியூப்பில், குழந்தைகள் கையில் ஃபோன் கொடுக்குறீங்களா, அது உங்கள் குழந்தைகள் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்க, எனக்கே மறந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி அந்த வீடியோ பற்றி முதல்ல பேசலாம், முதல்ல அந்த வீடியோ போடலான்னு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு? முதல் வீடியோ இவங்க பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம், அப்போ தான் நம்ம குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க அதை வந்து இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து என்னதான் குழந்தைங்கள் அவங்க குழந்தை அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, பட் அந்த அளவுக்கு மெச்சூர் கிடையாதுல்லவா, இதே ப்ராக்டிக்கலாக அவனுக்கு காமிச்சா இது அடிச்சா அடி ரத்தம் வந்துச்சு அடி அடிபட்டுச்சு அடி அங்கே போகக்கூடாதா அப்படின்ற அந்த ஒரு பயம்ன்றது ப்ராக்டிக்கலாக காமிக்கன்ற போது அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணோம், அது அப்படியே இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க, இது ஆகக்கூடாரா கண்ணில் ஏதாவது வந்துடும்டா அப்படின்னாது, கேமரா இருக்குது ஃபோனில் மிஸ் பார்க்குறாங்க அப்படி தான் சொல்லி, ஆமாம் இப்போ கூட ஃபோன் பார்த்தாங்க மிஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, அவள்தான் போ ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படியா, ஆமாம் ஃபோன் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் கம்மி, நாங்கள் டைமிங் குறிப்பிட்ட டைம் தான் ஒரு டைமுக்கு மேலே
பா மிஸ் பாருக்கா கேமராவில் பார்க்குறாங்க, சரி விடு அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியா அப்படியே கை ஆஃப் பண்ணும் அப்படியே போய் படுத்துருவாங்க. ஏன் பார்த்துருக்கிறீங்க நீங்கள்? சரி இப்போ அவங்கக்கிட்ட கேட்போம். சரி அப்பா அம்மா எப்படி உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா? என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க? என்ன மாதிரி திட்டுவாங்க உங்களா? அனுப்பிட்டோம். இது எதனால் நடக்குது? நம்ம நம்பி ஒருத்தர் கூட அனுப்புனா அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க. ஸோ நம்ம அது யாருமே பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து ஒருத்தர் வந்து பொம்மை எடுத்து வந்து கொடுக்குறாங்க, ஒருத்தர் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்கன்றதுக்காக எல்லா குழந்தையும் அதை பார்த்து ஆசைப்படும். அது யாராக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கையில் இருக்க அந்த பொருளை வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணது. அதே மாதிரி இவரும் அவங்க காட்டினோன்னு கூட போனார், தூக்கிட்டாங்க. என்ன இருந்தாலுமே இப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வந்து டச் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு பயமா இருக்கும். நம்ம குழந்தைய வச்சு நம்ம சொல்றோம் அப்படிங்கும்போது அது எப்படி உங்களுக்கு, சரி நம்ம குழந்தைய வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் வந்து? மத்த குழந்தைய நம்ம பண்ண முடியாது, நம்ம குழந்தைய வச்சு பண்ணா இல்ல. ஆனா அதே நேரத்துல நல்ல கமெண்ட்ஸ் வந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட். அது ஆக்சுவலா வந்து ஒரு பார்ட்டோட முடிச்சிடலாம்னு நினைச்சோம், ஆனால் வந்து கமெண்டில் கேட்டுட்டே இருந்தாங்க அடுத்து என்ன நடந்தது, அடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆர்வம், ஸோ இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுலேயே வந்து குழந்தையோட கொஞ்சம் அந்த நாலேஜும் வரணும், அவன் எப்படி தப்பிக்கிறான் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ போல் கிரியேட் பண்ணலான்னு பிளான். ஃபஸ்ட்டு பிளானே வந்து ஒரு வீடியோ முடிக்கிறது தான். அந்த வீடியோ முடிச்சு லாஸ்ட்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் வாய்ஸ் ஓவர், இது போல் வந்து குழந்தைங்க வந்து அப்பா அம்மா தான் பார்த்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக. என்னதான் குழந்தைங்க விளையாட போனாலும் நம்ம பொறுப்பு நம்மகிட்ட தான். அப்புறம் காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து கதறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் கவர்மெண்ட்டுக்கு வர சொல்லி அரசாங்கத்துக்கு வர சொல்லி எந்த இதுவும் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. நம்ம கூட நம்ம தான் பார்க்கணுன்றது அவேர்னஸ் வீடியோ. அந்த ஒரு வீடியோ போடுறதுக்கு அப்புறம் அத்துது என்ன நடந்தது, அத்துது என்ன நடந்ததுன்னு அதுதான் ரிலேட்டடாக கமெண்ட். வேற வீடியோவில் அந்த கமெண்ட் தான் வருது. சரி அடுத்த படம் தூக்கிடான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு அப்படி போயிடுச்சு. நான் லாஸ்ட் வரையும் போயிடுச்சு அது. ரைட், நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது பயங்கரமாக எல்லோரும் கூப்பிட்டு செல்ஃபி எடுத்து ஒரு மாதிரி சார் நான் நம்மளும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமில் இருக்கோம்ப்பா அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்த தருணங்கள் அது எந்த டைம்? அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் தானே உணர்ந்தேன். ஃபேமிலியாக வந்து கொடைக்கானல் ட்ரிப் போகிறேன்னா போன வருஷம் கரெக்டாக போன வருஷம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி, அதான் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நினச்சிங்க, எல்லோரும் கிளம்பி போகிறோம் ஸ்கூல் லீவில் பசங்களுக்கு விட்டாங்க. ஃபேமிலியோடு போகும்போது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் சேலம் முருகர் கோவிலில் போய் பார்க்குறோம். அப்போ தான் போகிறோம், நானும் வீடியோ எடுக்கிறேன். சரி நம்ம சேலம் கோவில் வந்தால் நம்ம எப்பயுமே ஷார்ட்ஸ் எடுப்போம்லவா எடுக்கிறேன். திடீர்னு ஒருத்தவங்க வந்து கண்ணை முட்டாங்க, எங்கள் அதான் கவி என் ஒய்ஃபை கண்ணை முட்டாங்க. எனக்கே தெரில அவங்கள, எனக்கும் தெரில, ஒன்றும் புரியல, நான் யார் கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவங்களுக்கு யார் எந்த ஒரு நமக்கும் இருக்க சம்மந்தமே கிடையாது. எனக்கும் ஒரு பக்கம் என்னென்னு பண்ணுறதுன்னு புரியல. நானும் போகிறேன், அப்போது கண்டுபிடிங்க என்ன கண்டுபிடிங்க என்ன கண்டுபிடிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி சொல்லுங்கள் யாருன்னு அவங்கள இவங்களும் கேட்டால் அப்புறம் கண்ணை தந்துட்டு பே அக்கா நான் தான் உங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கை கொடுத்துட்டா சாக ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து கண்ணை மூடுற அளவுக்குன்னா அப்போ அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் பார்க்குறாங்க. எல்லாருமே அப்படி தான் பார்க்குறவங்க, எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. அக்கா அப்படிதான் பேசுவாங்களே தவிர இந்த இவங்க யூடியூபர் அப்படிலாம் வச்சு யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. உரிமையாக வந்து வாங்க வீட்டுக்கு போகலாம், வாங்க சாப்பிட்லாம், வாங்க ஜூஸ் குடிக்கலாம் அப்படிதான் பேசுவாங்க. இது வரைக்குமே அப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் எங்களுக்கு தோணுச்சு நம்ம வந்து தனியாலாம் தெரியல, அவங்க வீட்டில் ஒருத்தராக நம்மளை பார்க்குறாங்க. குழந்தைங்க பேர் கூட ரொம்ப அவங்கள வச்சு தான் எங்களை கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் சுஜனோட அம்மா தானே, லட்சோட அப்பா தானேன்னு கேட்பாங்க. அப்போ இன்னும் பெருமையாக இருக்கும், நம்ம குழந்தைங்க நல்லா தெரியுறாங்கன்னும் போது அதுவே ஒரு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா வந்து அவங்களுக்கு அவ்வளோ ரிலேட்டபிளாக இருந்திருக்கு உங்கள் வீடியோஸ்லாம் அப்படிங்கும்போது தான் அவங்க உங்களோ ஒரு ஆளாக வீட்டில் வச்சு பார்த்துருக்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி கமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கல, மறக்க முடியாது இந்த ஒரு பாராட்டு லைஃப்லேயே மறக்க முடியாதுப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. எனக்கு வந்து ஒரு லேடி அனுப்பிச்சிருந்தாங்க, நான் வந்து இந்த மோட்டிவேஷன்லாம் பேசும்போது அதில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த உறவுகளில் வந்து சண்டை இருந்தாலுமே நம்ம விட்டு கொடுத்து போய் மன்னிப்பு கேட்கல தவறு இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து அவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி, சிஸ்டர் நான் யாருக்குமே அடங்க மாட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டாளங்கிட்ட பேசினாலே எனக்கு கோவம் வரும், நான் பேசக்கூடாது சொல்லியிருப்பேன், நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஆனால் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் வந்து எல்லாருக்கிட்டேயுமே நான் நல்லா பேசுகிறேன், என்னை புதுசாக மாற்றிக்கிட்டேன், நான் வந்து ரொம்ப
நார்மலாக இருக்கேன், இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு போது என்னால் அது தாங்க முடியல. அந்த சந்தோஷம் நம்ம சொல்கிறத கேட்டு ஒருத்தங்க மாறி அதை சொல்லும் போது என்னால் அதை லைஃப்பில் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் வந்து இன்னொரு ஆளை பார்த்து மாற மாட்டாங்க. அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போதான் ஆ ஓகே ஓகே, நம்ம ஒன்று ரைட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஓகே, நீங்கள் சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு ஒரு விவசாயம் வீடியோ ஒன்று போட்டோம்னா, விவசாயம் வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பண்ணிவிட்டு அவங்க வந்து பேக்ரவுண்டில் பேசினாங்க. இது போல் வந்து ஒரு சாப்பாடுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ப்ராக்டிக்கலாக காமிச்சிருப்போம். இப்போ என்னமது கிராமம் இல்லைவா, அதனால் நெல் மிஷினு கொட்டுறது, அவங்க அழுறது, காய வைக்கிறது, விவசாயம் பண்ணுறது எல்லாமே காமிச்சு அது அப்படியே வீடியோ ஒரே வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசணும். அதில் வந்து ஒரு கமெண்டு, ஒரு எப்படின்னா இந்த ஒரு இந்த குழந்தைக்கு, அதாவது இந்த வீடியோவை அந்த பதிவை வந்து பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. அவங்க வந்து நம்மளை பாராட்டினாங்க. இதை வந்து இதை காட்டி தான் நான் என் குழந்தைய வந்து சாப்பாடோடைய அந்த அர்த்தம், அதோட புரிதல், அது எவ்வளோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத வந்து அவங்க ஒருத்தர் டீட்டெயில்டாக அது ஒரு ஒரு பேராகிராஃப் போல் அமைச்சாங்க. அதை பார்க்கும்போது என்னென்னா, அதாவது இந்த வீடியோ வந்து அனைத்து குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் போட்டது வந்து இது நான் வந்து ரொம்ப வந்து பகிர்ந்து அதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து இது போல் வீடியோ ரிலேட்டடாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. நல்லா இருக்குது, எல்லா ஒவ்வொரு சீனுமே நல்லா இருக்குது, எல்லா குழந்தையும் பார்க்க வேண்டிய பதிவு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நிறைய வார்த்தைகள் வந்து என்னால் சொல்ல தெரியல, பட் அதை படிக்கும் போது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Taste the daily. Family outing, airport, எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.